வணக்கம் நண்பர்களே. உலகின் ஒட்டுமொத்த பணத்தில் பாதியை வைத்திருக்கும் பெரும் பணக்காரர்கள் 8 பேரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பற்றியது தான் இந்த பதிவு. தன்னார்வ அமைப்பான ஆக்ஸ்பாம் என்ற அமைப்பு சமீபத்தில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சுமார் 3.6 மில்லியன் மக்களிடம் உள்ள தொகை 409 பில்லியன் கோடி டாலர். ஆனால் இந்த 8 பேரிடம் உள்ள தொகை மட்டும் 426 பில்லியன் டாலராம். இவர்கள் யார் என்பதை பார்ப்போம். முதலில் பில்கேட்ஸ். உலகின் பெரும் பணக்காரர்கள் மக்களால் அறியப்பட்ட மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் இவர். இவரின் சொத்து மதிப்பு மட்டும் 75 பில்லியன் டாலர். இரண்டாவது அனாப்சுடி ஓர்கடா. ஸ்பானிய நாட்டைச் சேர்ந்த இண்டிடெக்ஸ் நிறுவனத்தின் சொத்து மதிப்பு 67 பில்லியன் டாலராம். மூன்றாவது இடத்தில் வாரன் பஃபெட். அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழிலதிபர், பங்கு வர்த்தக ராஜதந்திரியுமான இவர். சொத்து மதிப்பு மட்டும் 60.8 பில்லியன் டாலராம். நான்காவது இடத்தில் காஸ் ஸ்லிம் ஹலோ. மெக்சிகோவைச் சேர்ந்த இவர் மிகப்பெரிய தொழிலதிபர். இவரின் சொத்து மதிப்பு மட்டும் 50 மில்லியன் டாலர். பில்கேட்ஸை அறக்கட்டளைக்கு பெருமளவில் பணம் தந்து உதவியர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐந்தாவது இடத்தில் ஜெஃப் பெஜாஸ். அமேசான் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் சேர்மன். இவரது சொத்து மதிப்பு மட்டும் 45.2 பில்லியன் டாலர். ஆறாவது இடத்தில் மார்க் ஜூகர்பெர்க். ஃபேஸ்புக் நிறுவன சேர்மன் மற்றும் இணை நிறுவனர் இவர். இவரின் சொத்து மதிப்பு 44.6 பில்லியன் டாலர். ஏழாவது இடத்தில் லாரி எல்லிசன். ஆரக்கிள் கார்பரேஷன் நிறுவன இணை நிறுவனர். அமெரிக்க இளம் புரோகிராமராக 1970களில் திகழ்ந்தவர். இவரின் சொத்து மதிப்பு மட்டும் 43.6 பில்லியன் டாலராம். எட்டாவது இடத்தில் மைக்கேல் ப்ளூம்பர்க். நியூயார்க்கின் முன்னாள் மேயர் ப்ளூம்பர்க் நிறுவனர். இவரின் சொத்து மதிப்பு 40 பில்லியன் டாலராம். நன்றி.